الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. ويقول ربنا تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العظيم. وهلك يمن قرون அவனே அல்லாஹ், அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அசியத்துடன் சன்மார்க்கப் போனவர் எமது வீர்களுக்கெல்லாம் உயரான எமது வீர்களிலும் மிக மேலான பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் பெயரிலும் அன்னாரின் உண்மையான வழிமுறைகளை, அதன் உண்மையான வழிமுறையிடத்து நடந்த நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் பெயரிலும் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லமா மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அவன் எல்லாரியார்களே, அன்பு நிறைந்த கணவான்களே, சகோதரர்களே, அவன் நமக்கு எவைகள் எல்லாம் படைத்திருக்கின்றானோ, எவை இருக்கின்றானோ, அவைகளை வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வேண்டுதலாக கடைபிடிக்குமாறும், எவைகளில் இருந்து நம்மை விளக்கி இருக்கின்றானோ அவைகளில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும் படியும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒத்திய செய்து சொல்லுகிறேன். பிரசங்கத்தை ஆரம்பம் செய்வதற்கு முன்பதாக உங்களிடத்தில் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறேன். முதலாவது, பிரசங்கம் பொதுவாவுடைய பிரசங்கம் ஜும்மாவுடைய சந்தர்ப்பம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு உன்னதமான நிகழ்வாக சமூகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே நவாங்களே சோழர்களே, இந்த பிரசங்கத்தின் பொழுது இடைவெளிகளை நிரப்பி முன்னால் இருக்கும் இடங்களை பூர்த்தி செய்து நெருக்கமாக அமர்ந்து கொள்ளும் விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்பரில் ஹுத்பா செய்யும் பொழுதே வலியுறுத்தியிருக்கிறார்கள். சோழர்களே, என்னால் இருக்கிறோம் அவசரமாக செல்ல வேண்டும் என்றிருந்தால் நேரத்திற்கு ஹுத்பா முடிவடையும். தேவைகள் எப்படி பெரிய தேவையாக இருந்தாலும் ரப்புக்கு முன்னால் நின்று அவனுடைய கடமையை பூர்த்தி செய்வதற்காக நேரம் ஒதுக்குவது அதற்கு தடையாக இருக்க முடியாது. அவர்களை பற்றி அல்லாஹ் பராயிலே பாராட்டி பேசுகிறார்கள். சஹாபாக்கள் அவர்களால் உண்மையில் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய வியாபாரமோ பொருட்கள் வாங்கலோ எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய வணக்கங்கள் விவாதத்துகள் அல்லாஹை ஞாபகம் செய்வது இவைகளுக்கு தடையாக இருக்க மாட்டாது என்று அம்மா புகழ்ந்து பேசுகிறார். கவலையான விஷயம், நம்முடைய வாழ்க்கையில வாரத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய அம்மாவுடைய பிரசங்கம் தொழுகையாக இருந்தாலும் சரி, அவரது ஐங்கால தொழுகைகளாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருக்கின்ற பொதுபோக்குகளை பார்க்கும் பொழுது காலப்போக்கில் இந்த பொதுபோக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ என்று நினைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஜும்மாவுடைய எல்லா மசூதிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு கவலையான காட்சிதான். சீனா இருக்கக்கூடிய இடங்களிலே சூழ்நிலையில் சுவர்களில் சாய்ந்து கொண்டு அவசரமாக ஜும்மா முடிந்தவுடன் சென்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தோட
என்னால வரக்கூடியவர்களுக்கு இளைஞராக தாமதமாக வருபவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கைக்கு உள்ளாகப்படக்கூடிய அளவுக்கு பின்னாலும் மசூதிக்கு வெளியேயும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதேபோல் கர்மாத்திரை சொல்வதே மசூதிகளில் ஜும்மாவுக்கு பிரசங்கத்திற்கு சென்றால் மசூதிகளை சொல்லக்கூடிய ஒரு முக்கிய விஷயம்தான் பிரசங்கம் முடிந்ததன் பின்னால் தொழுகை ஆரம்பிக்கப்படும் பொழுதே தப்பை சீர் செய்ய முடியும். கர்மாத்திரை சொல்வதே நாம் அனைவருக்கும் தெரியாமல் இருக்கலாம், சரியாத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் ஜும்மாவுடைய தொழுகையும் ஹுத்பாவும் அது தொடராக இருக்க வேண்டும். இதற்கு இடையில் இடைவெளி இருக்கக்கூடாது. ஜும்மாவுடைய ஹுத்பாவுடன் இன்றைய இருந்து இமாம் இறங்கினால் உடனடியாக இமாமம் சொல்லப்பட்டு அடுத்ததாக தொழுகை நடத்தப்பட வேண்டும். தப்பை சீர் செய்வதற்காக மசூதிகள் இடம் இருக்கின்றது, மேல்மாடிகள் இடம் இருக்கின்றது, கீழ்மாடிகள் இடம் இருக்கின்றது, மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உள்ளே வர வேண்டும், தப்பிலே நிற்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும், தப்புகளை நிரப்புவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்றால் அனுமதிக்காக உள்ளது. நேரம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. வருபவர்கள் வரும் பொழுதே நமக்கு இருக்கும் இடத்திலே நாம் நெருக்கமாக அமர்ந்து கொண்டால் முதலாம் மாடி நிரம்பி இருக்கின்றது, இரண்டாம் மாடியிலே நாம் போய் நெருக்கமாக உட்காருவோம், இரண்டாம் மாடி நிரம்பி இருக்கின்றது, மூன்றாம் மாடியில் தாராளமாக இருந்திருக்கின்றது, படிகளே இச்சையாக எஸ்கணிக்காமல் அல்லது வாசல்கள் நின்று கொண்டிருக்காமல் நாம் ஆறுதலாக தப்புகளை நிரப்பி அமர்ந்து கொள்வோமானால் இந்த நிலை நமக்கு ஏற்பட மாட்டாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல காரியத்தை நிரப்பமாக முறையாக செய்வதற்கு நம்மளை கருமை செய்வாராம். சொல்றவரே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் அவனை வணங்கக்கூடியவர்களாக அவனை ஏற்றுக்கொண்டவர்களாக உலகத்தில் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரியாலே அவன் தான். ஆலமுல் அஸ்மாவு என்று இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டாலும் அஸ்மாவுகளை உருவாக்கக்கூடிய முசம்மிகுல் அஸ்மா அவனாக இருக்கிறான். காரணங்களை உருவாக்குகின்றவன் அவன். பசி வந்தால் சாப்பிடுகிறோம், சாப்பிடுவதற்கான காரணம் பசி என்று சொல்கிறோம். தூக்கம் தூங்குகிறோம், தூக்கம் வருகின்றது, தூக்கம் மயக்கமாக இருக்கின்றது, அதனால் தூங்குகிறோம் என்று சொல்கிறோம். குடிக்கிறோம், தாகமாக இருக்கின்றது என்று அதற்காக நாம் குடிக்கிறோம் என்று சொல்கிறோம். கணவான்களே சகோதரர்களே, பசி என்பதை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்றால் சாப்பிட முடியுமா? சாப்பிடுவதற்கு பசி இல்லை என்று ஒருமையால் வாட்டி வாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பசி இருக்கின்றது சாப்பிட முடியாது என்ற நிலையிலும் இருக்கிறார்கள். தூங்க வேண்டி இருக்கின்ற தூக்கத்தினால் உடம்புக்கு ஆரோக்கியம் தேவை, ஆனால் தூங்கிக் கொள்ள முடியாது, தூக்கம் வருவதில்லை. வைத்தியர்களை அணுகி தூக்க மாத்திரை போட்டுக் கொள்ள வேண்டிய நிலை கூட சிலருக்கு உண்டாகின்றன. அல்லாஹ் தூக்கத்தை தரவில்லை என்றாலும் அல்லாஹ் ஆளா இந்த தூக்கத்தை நமக்கு உடம்பிற்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஒரு வழியாக ஆக்கியிருக்கிறார். தூக்கத்தை நாம் உடம்பிற்கு ஆரோக்கியம் ஏற்படுத்தும் ஒரு விஷயமாக ஆக்கியிருக்கிறோம். தூக்கம் அல்லாஹ் தர வேண்டும், தூக்கத்தினால் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். கணவன் சுமாரர்களே, ஆகவே இந்த ரப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் பூமிக்கு மேலே இந்த ரப்பினுடைய கட்டளைகளுக்கு வழிபடுவது நம்முடைய கடமை. அடிமை என்றால் எஜமானினுடைய பணி, எஜமானினுடைய கட்டளை, எஜமானினுடைய ஆணை இவைகளுக்கு கட்டுப்படக்கூடியவன் தான் அடிமை என்பவன். முஸ்லிம் என்ற வார்த்தைகளால் சோழர்களே, அஸ்லமர் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னாலும் அதன் உருக்கருத்து என்ன? அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு முழுமையாக அடிபடுகிறார். அல்லாஹுவின் இலக்கங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவைகளுக்கு அவைகளிலும் நூற்றி முழுதாக ஒதுங்கி நடப்பவர் என்ற வார்த்தை தான் இஸ்லாம் முஸ்லிம் என்ற வார்த்தையும் அர்த்தமாக இருக்கின்றது. கனவங்களை சொல்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய உன்னதமான ஒரு கடமை தொழுகை. இந்த தொழுகையுடைய கடமை சமூகத்தில் எப்படி இருக்கின்றது என்பதை நிர்ணயிக்க வேண்டுமானால்
அதை அளக்க வேண்டுமானால், அதை கலந்து கொள்ள வேண்டுமானால், ஐந்து வேளை மஸ்ஜிதுக்கு போய் மஸ்ஜிதுடைய வாசலில் நின்று பார்த்தால் தொழுகையினுடைய முக்கியம் சமூகத்திலே எவ்வளவு இருக்கின்றது என்பதை கணிக்கலாம். அதற்கு ஒரு மாலை தேவையில்லை, அதற்கு ஒரு அளவுகோல் தேவையில்லை. மஸ்ஜிதுகளின் வாயிலே போயிருந்தால், அதான் சொல்லப்படும் நேரம் வந்தால், அதாரிலே இருப்பவர்கள், தங்களது அலுவலர்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள், தங்களது வேலை வெட்டிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள், தங்களுடைய பேச்சுவார்த்தைகள் உரையாடல்களிலே இருப்பவர்களை எல்லாம் பார்த்தால், தொழுகையினுடைய மதிப்பும் முக்கியத்துவம் சமூகத்தில் எவ்வளவு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். செலவாங்கிய சமூகங்களே, ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இந்த நாட்டிலே முஸ்லிம்களாகிய நாம் ஒரு குழுக்கு குழுக்கப்பட்டோம். இந்த நிலை மாறி நிலைமை சீராக இருக்கின்றது என நாம் ஒருவரால் நினைக்கக்கூடாது. உள்ளால் பிரச்சனைகள் அதை பொறிந்து கொண்டே இருக்கின்றன. கலருக்குள்ளே நெருப்பு இருப்பதை போன்று இன்றைய காலத்தைய காலகட்டத்தில் பிரச்சனைகள் அது பொறிந்து கொண்டே இருக்கின்றன. சோழர்களே, அந்த காலகட்டத்தில் கூட மஸ்ஜிதுகளில் தொழுகையினுடைய விகிதாசாரத்தை எடுத்து பார்த்தால், ஒரு விகிதமாவது ஒரு பிரசன்டேஜாவது அதிகரித்திருக்கின்றதா என்று பார்த்தால், சொல்லக்கூடியவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, நம்முடைய அறிவாளிகள் இல்லை, படித்தவர்கள் இல்லை, பதவி உள்ளவர்கள் இல்லை, அதிகாரத்தை உள்ளவர்கள் இல்லை, ஆட்சியாளர்கள் இல்லை, அமைச்சர்களுடைய குறைபாடுகள், படித்தவர்களுடைய குறைபாடு, பணத்தினுடைய பிரச்சனை என்றெல்லாம் சமூகம் பேசிக் கொண்டிருந்ததை தவிர, இந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு என்ன, ரப்பை சந்தோஷப்படுத்தணும். பெருமாளை போடுவே, அல்லாஹூ நம்முடைய ரப்பாக இருக்கிறான். பூமியில அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹுவின் கடமை அவனுக்கு கடமையாக இருக்கின்றது, அடியானை சந்தோஷப்படுத்துவது. என்னுடைய அடியான் பெண்ணினாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மன் அமில சாலிஹான்களே, சாலிஹான அமல் என்றால் என்ன, சாலிஹான அமலுக்குரிய வரைவு என்றால் என்ன, சாலி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அல்லாஹுக்கு நெருக்கமானவனாக வாழ்கிறார். நல்லவர் என்று சொல்வோம், நம்ம யாரை பார்த்தேன், செலவாங்கிற சோழர்களே, துணக்கூடியவர், நோன்பு பிடிக்கக்கூடியவர், நல்லது செய்யக்கூடியவர், ஈகக்கூடியவர், தானம் செய்யக்கூடியவர், நல்ல காரியங்களில் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பவர், பெற்ற காரியங்களில் இருந்து தூரமாக இருப்பவர்கள்தான் நல்லவர் என்று சொல்வோம். சமூகத்தில் காலம் கூடாக டோக்கு அடிக்கிறவர் பார்த்து நல்லவர் என்று சொல்ல மாட்டோம். அவர் என்ன நாவு செஞ்சாலும் அவரிலே இருக்கும் அந்த மதுபானவர்கள் பழக்கம் அது இல்லாமல் போகும் வரை அவர் நல்லவர் அல்ல. பொய் சொல்கிறார், சமூகத்தில் அவர் என்ன நிலவு செஞ்சாலும் அவர் நல்லவர் அல்ல. பொய் சொல்லும் பழக்கம் இல்லாமல் போகாத வரை அவர் நல்லவர் அல்ல. சொல்றேன், ஆராயம் குடிக்கிறவரும் நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, கொஞ்சம் போட்டு போனது மட்டும்தான் என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் அல்ல என்று சொல்வார். சொல்லாதவர் அஞ்சு நேரம் சொல்ல மாட்டார். முஸ்லீமுடைய வாழை குறைந்தவர்கள் சுஜூதே வாழ்க்கை இல்லை, ஆனால் அவர் என்ன சொல்வார், இந்த மனசு நல்லம். சிலவாங்கிறவர்களே, அல்லாஹுடைய கட்டளை வாழ்க்கையில வராம அல்லாஹு எடுக்கக்கூடியவைகள் வாழ்க்கையில இருக்கிறது என்றால் அவர் நல்லவர் என்பதற்கு அடையாளம் அல்ல. எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறார், மன் ஆமிழ்வாயாய், யார் நல்ல அமல் செய்கிறார் என்றால் அல்லாஹுக்கு நெருக்கமாக வாழ்கிறார், அல்லாஹுடைய சந்தோஷத்திற்கு வாழ்கிறார். அல்லாஹுடைய சந்தோஷத்திற்கு ஒருவர் சொல்லுகிறார், சொல்கிறேன், தொழுகையை பார்த்தால் அதில் எத்தனையோ ஓட்டைகள் உடைத்தது, அதில் எத்தனையோ குறைபாடுகள், அதில் எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் அவர் சொல்கிறார், தொழுகையாளிகள் பட்டியலில் இருக்கிறார். ஊரில் 75 வீதம் தொழுகையாளிகள் என்றால் அவர் 75 வீதத்துக்குள் அடங்கிறார். ஆனால் தப்பிடத்தில் இவர் தொழுகையாளியா என்பது கேள்விக்குரியால் அவருடைய கொள்கையும் அவருக்கு பிரயோசனம் கொடுத்தார். இரண்டு விஷயம் இருக்கின்ற ஒன்று, வாழ்க்கையில் சொல்லாதவர் இவரும் நரகத்த
நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உண்டாகும். நரகவாதிகள் பேசிக் கொள்ளும் அந்த சம்பாஷணையை சொல்லி காட்டுகிறான். நரகத்திலே இருக்கும் பாதிகள் பூமியில் அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சுட்டு அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாம வாழ்ந்து நரகத்துக்கு போனாங்க. அந்த நரகவாதிகள் உலகத்தில் நல்லவர்களாக இருந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்களை பார்த்து கேட்பார்கள், நரகத்துக்குள்ள வந்திருக்கீங்க என்று கேட்டவுடன் அவருடைய பதில் என்ன? அங்கே பொய் என்ன? இங்கு அஞ்சு நேரம் சொல்லுகிறார், அஞ்சு நேரம் சொல்லுகிறவர் அவர் தொலைக்காலமாக, அஞ்சு நேரம் சொல்லுகிறார் அவர் பெரும் பையன், அஞ்சு நேரம் சொல்லுகிறார் அவர் பேசினால் பொய், சொன்னால் வாக்கிற்கு மாற்றம், செய்தால் தவறு என்று அங்கே உண்மையை சொல்லித்தான் ஆகுவார். சொல்லுவார், பூமியில நாங்க சொல்லாம இருந்தோம், எங்க செயல்பாடுகள்ல தொழுகை, எங்க வாழ்க்கையில தொழுகை இருக்கல, சொல்லக்கூடிய மார்க்கம் இருக்கல, அதனால நாங்க எங்க வந்தோம், கொஞ்ச நினைக்கிறது சொல்லாமலே வாழ்க்கையில காலம் கழியும். சொல்லுவார்கள், மலைக்கு கூட மசிதுக்குள்ளே வரமாட்டான். சொல்லுவாங்க, சொல்லுங்க, மலைக்கு கூட மசிதுக்குள்ள வரமாட்டான் என்றால் அவருக்கும் மசிதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்களுக்கும் நிராகரிப்பாளர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகை. அமன் தரமாக யார் தொழுகை இல்லாமல் வாழ்க்கையை இருப்பாரோ அவர் காகில் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியான தீர்ப்பு கொடுத்தார்கள். அடியானுக்கும் இடையில பிரித்து காட்டக்கூடிய விஷயம் சொல்றேன். அலால மட்டும் பேசி பிரச்சனை வாழ்க்கையினால அலாவுடைய பிரச்சனையை தூக்கி பிடித்தான், சமூகத்தில் பிரச்சனை வருது தொழுகிறவங்க மட்டும் சேர்ந்து கையை தூக்கி கொண்டு முழு தோறினான். மட்டும் அஞ்சு நேரம் தொழுகைக்கு பின்னால தாஜத்தில் இருந்து கண்ணீர் வடிச்சு மன்றாடி அல்லாஹ்வுடைய அவர்களுடைய உலகத்தில் சோதிக்கப்பட்டாலும் மறுமையில் அவர்களை அல்லாஹ் வெளியப்படுத்துவார். சந்தேகம் இல்ல, பூமிக்கு மேல எல்லாரும் சேர்ந்துதான் நசிக்கப்படுவார்கள். சொல்றாங்க உலகத்தில் வாழ சோதனை எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? உங்கள யாரு பாவிகளாக அநியாயக்காரர்களாக அட்டூழியம் புரியக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும் வராது. செப்பரேட்டான் எல்லாருக்கும் ஹோர்சேட்டான், எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கும், வந்தா எல்லாருக்கும் ஒரே அறிவாக இருக்கும், ஒரே சேதம் உண்டாகும், எல்லோரும் எல்லோரையும் சேர்ந்துதான் அந்த அந்த சோதனை பாதிக்கும். அப்படிப்பட்ட சோதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே சொல்லுகிறது குழுத்த ஓதுனால பிரச்சனை இல்லாமல் போகும்னா அதிலையும் கை வைக்கப்படும். சுருங்கினால தனிப்பட்ட முறையில மட்டும்தான் துவா கேட்க முடியும் என்ற நிலைமைக்கு வந்துடும். காரணம், சொல்லுகிறவர்களுக்கு மட்டும்தான் மறுநிலையில் இருக்கும். இன்னொன்று இருக்கின்ற தொழுகிறார்கள், ஏதோ தாங்க தொழுகிறார்கள், கடலுக்கு தொழுகிறார்கள், தொழவும் என்று தொழுகிறார்கள். தொழுகையுடைய முன்பின் பார்த்தா இந்த தொழுகைக்கு என்ன பெயர் சொல்வது என்று தெரியாது. சிலவங்களை சொல்றது வாழ்க்கையில தொழாதவர் சக்கர என்று நரகம் இருப்பாரு, தொழுதுக்கும் சிறந்த நரகத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். நபியே, மானத்தை பொய் என்று சொல்றவர்கள், தீனுல் இஸ்லாம் என்பது பொய் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்க பாக்குறீங்களா? சொல்றேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தொழுகையில கொடுக்கிறது செய்தவர்களை நரகத்திலே இருப்பார்கள் என்று சொல்றதுக்கு முன்னால யாரோட சேர்ந்து பேசுறாங்களா? மானத்தம் இல்லை என்று சொல்றவர்கள், தீனுல் இஸ்லாம் பொய் என்று சொல்றவர்கள், எதிர்கொள்ளிய தீம் வலா எப்பும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலகத்தில் தீனுல் இஸ்லாத்தை பொய் பேசுகிறவர், தீனுல் இஸ்லாம் பொய் என்று சொல்றவர், அவரை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறான், சொல்லுகிறவங்களுக்கும் வயிறு இருக்கின்றது. கணவர்களே, வயிறு என்ற இந்த வார்த்தை மிக பயங்கரமான வார்த்தை. கடைசி மற்றும் குரான்ல வயிறு என்ற நரகம் இருக்கின்றது, அல்லது கேடு இருக்கின்றது, கொழுபவர்களுக்கு கேடுதான் என்று சொல்லிக் கொள்ளப்பட்டீர்கள். அது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இவர் அல்லாஹ் ரபி அல்லாஹ் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? வயிறு என்றால் வாடி முகி ஜஹன்னம், வாடி முகி ஜஹன்னம், ஜஹன்னம் என்ற நரகத்திலே ஓடும் ஒரு ஓடை. வயிறு என்றால் ஜஹன்னம் என்ற நரகத்திலே ஓடுகின்ற ஒரு ஓடை. சொல்கிறார்கள், நரகத்தில் ஓடுற ஓடை. இந்த ஓடையுடைய அமைப்பை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், உலகத்திலே இருக்கும் எல்லா மலைகளையும் எடுத்து அந்த நரகத்திலே ஓடும் ஓடையில போட்டால் அந்த மலைகள் எல்லாம் கரைந்து தண்ணீராக ஓடும். காரணம், அந்த ஓடையிலே ஓடக்கூடிய திரவம், அந்த ஓடையிலே ஓடக்கூடிய தண்ணீர், அது மிக கடும் சூடானது. கடும் சூடானது சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இவர்கள் யார் இந்த வயலே இருப்பார்கள் என்றால், தொழுகையை பிற்படுத்தி சொல்கிறவங்க. சகோதரர்களே, தொழுகிறார்கள், ஆனால் தொழுகையில பேணுதல் கிடையாது. அஞ்சு நேரம் தொழுவார்கள். இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சுத்தமா முடிஞ்சதுக்கு பிறகு அப்புகளுடைய விஷயத்தை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டி வந்த காரணம் கூட தொழுகையில பேணுதல் இல்லை என்ற காரணத்தினால. தொழுகைக்கு சில நிபந்தனைகள், சாட்சிகள் இருக்கின்றன. இதனால வேண்டிய செய்கிறோம். தொழக்கூடியவருடைய உடம்பு சுத்தமா இருக்கணும். அவர் பெரும் குளக்கு சிறு குளக்கு என்ற குளிக்க வேண்டிய கடமை உள்ளவராக இருந்தால் குளித்திருக்கணும், உது முடிந்திருந்தால் உது செஞ்சிருக்கணும். உடம்பில் நஜீஸ் இருக்கக்கூடாது. குடித்திருக்கும் ஆடை சுத்தமானதாக இருக்கணும். அவர் குழந்திருக்கும் இடம் சுத்தமானதாக இருக்கணும். இந்த விஷயம் ஓகே, இதெல்லாம் தெரியும். அதான் சொல்லப்பட்ட பிறகுதான் சொல்ல வேண்டும் என்றதும் நல்லா தெரியும். ஆனால் உருவிய மருந்துகள் ஆறு அதுவும் நல்லா தெரியும். தொழிலுடைய மருந்துகள் 19-17 என்று இவர்கள் அதை சுருக்கி முன்ன பின்னர் மருந்துகளை சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் தெரியும். ஆனால் கிராமங்கள் சொல்றேன், அண்ணாக ஏன் பொதுப்போக்கை பற்றி பேசுகிறார்கள்? ஒன்று, தொழிலுடைய நேரம் சம்பந்தமாக. அஞ்சு நேர தொழுகைக்கு எல்லா மசூதிகளையும் பெரிய டைம் டேபிள், தொழுகை நேர சூட்டி, தொழுகை நேரம் அட்டவணை போடப்பட்டீங்க. யாருக்கு போடுறாங்க? மசூதிகளுக்கு மசூதிக்கு தான் நிறைய பேர் நினைச்சிருக்கிறோம். மசூதிக்கு பெரிய டைம் டேபிள் தேவை கிடையாது. அவர் மசூதியில அதான் சொல்றதுக்கு தான் இருக்கிறார். அவர் அதானுடைய நேரத்தை பார்த்துக் கொண்டே அவர் கடிகாரத்துல கண்ணை வச்சுக்கொண்டே இருப்பார். அதான் சொல்லப்படும் நேரம் சரியாக வந்துட்டா இப்ப டிஜிட்டல் போக்கு வேற இருக்குது. அவர் அந்த நேரத்துக்கு அதான் சொல்லிடுவார். யாருக்கு பிரேசங்கேவன் மசிதிக்கு தொலைவருகிறவர்களுக்கு, தொலைவரக்கூடியவர்களுக்கு பிரேசங்கேவன் தொலைவர்கள் சொல்கிறேன். அத்தனைக்கு வாராம ஊருக்கு 3-44 அத்தனை வைத்துக்கொண்டால் ஒவ்வொரு மசிதில ஒவ்வொரு நேரடி வைப்பார்கள். எக்காமல் சொல்வதற்கு கொள்கையில பெயர்தல் செய்த விஷயத்துல அந்த பிரேயர் டைம் டேபிள பார்க்கறதும் ஒரு விஷயம் தான். எந்த மசூதில நாங்க சொல்லப்போறோமோ அந்த மசூதில இப்ப அத்தனுக்கு அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எக்காமத்து எத்தனை மணிக்கு சொல்லுவார்கள்? கோலக்குறைக்கு கணவர்கள் சொல்றேன், எக்காமத் டைம் என்று அப்படி கூட இன்னைக்கு தொழுக நேரம் போர்டு போடப்பட்டிருக்கிறது. எக்காமத் அசருக்கு 3:44 வாரம் சொன்னா அதான் சொல்லப்பட்டால் 3:54 அல்லது 4 மணிக்கா, 10 நிமிடமா, 15 நிமிடமா இடைவெளி இருக்கிறது என்பதை காட்டி எக்காமத் டைம் என்று போட்டிருக்கிறார்கள்.
இந்த இக்காமத்து டைமை பார்த்து பார்த்து கண்ணை பரப்பி கொண்டு வந்து இக்காமத்துக்கு ஒரு நிமிஷம் கூட இல்ல முன்னுக்கு வந்து தட்சிணை கட்டுறார். இந்த விஷயம் கொள்கையில பேருதல் இல்லை என்பதை காட்டுவார். தக்பீர் ஆரம்பம் தக்பீர் அது தவறி போன நிலை அந்த சுண்ணத்தில் ஆகும் என்றால் அந்த வரலாறு கொள்கையினால இமாமோட சேர்ந்து கொள்கிற எந்த பலனும் கிடையாது. இமாம் ஜமாத்தில் கொள்கிறோம், சப்புல வந்து நிற்கிறோம், சப்புரை நேராக பார்க்கிறோம், ஆனால் இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்றது போல நாங்கள் தக்பீர் கட்டதல்ல முக்கியம், தக்பீர் வாயால அல்லாஹு அக்பர் என்று மொழிய பார்க்கிறோம். தக்பீர் கட்டதல்ல, தக்பீரை கட்டது சுண்ணம், தக்பீர் சுண்ணம் பணம் சொல்றேன். இதே போல தொழுகைக்கு முன்னால இருக்க வேண்டிய விஷயம் முகமுடைய விடயம் இஸ்லாமிய அந்த மனதில் கிட்ட போய் கொஞ்சம் நின்று பார்த்தா சுத்தருடைய விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஜியோ இல்லன்னா இருக்கமா கசன் பெருசாகிட்டே தவறை வையாத நிலவாங்களே இந்த காலம் போற போக்குகளாக போகணும் என்ற ஒரு நிலைமையாக இருக்கிறவுடைய அல்லாஹுடைய கடமையை அதை முறையாக செய்யணும், இதை முறையாக செய்ய அல்லாஹ் சந்தேகம் கொடுக்கணும் என்ற நோக்கம் இல்ல. கசன் வார வார விஷன் எல்லாம் உடுத்துக் கொள்வோம், ஆனா இந்த ட்ரௌசரோட இத்தனை காமரால படுற பாடு இவருக்கு ட்ரௌசரை கலட்டி குனிய குந்த கஷ்டம். இவர் முறையாக குனிந்தி குடியை கழிக்க முடியாது, இவர் கை பண்ணார் இவருக்கு ட்ரௌசரை கலட்ட முடியாது அப்படியே ஜிப்ப திறந்து நின்று போல அடிச்சுடுவாரா. இவருடைய துப்புரவும் இவருடைய சுத்தமும் ஜீரோ, வாரவங்களுடைய சுத்தமும் ஜீரோ. இவருடைய திருநீர்ல ஒரு சொத்து போனால் அங்க குள்ளத்தையும் கிடையாது, அதுல நஜீசு கலந்தாக நஜீசாகும். இவருடைய திருநீர்ல ஒரு சொத்து பட்டா வாரவர தலைவர்கள் எல்லாமே அவர் சுத்தத்தை சுத்தப்படுத்த அசுத்தத்தை சுத்தப்படுத்துகிறார்கள் இல்ல அசுத்தப்படுத்தி கொண்டு போவாங்க. திருவாரூரிய சகோதரர்களே இந்த விஷயத்துல நாமும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். சமூகத்தில் இருக்கிற குறைபாடு பிரச்சனை ஒரு பக்கம் தூக்கி வீசுங்க, இனிமேல் அஞ்சு பேர் இடம் விட்டாலும் பரவாயில்ல, அஞ்சு நேரம் சொல்லணும்னா நல்ல கதியாக உடுப்ப உடுத்துக்கு வந்து அழகா நிம்மதியாக கொண்டு போகணும். தொழுக பாராதே இந்த ஆடைகள்ல அதிகமான ஆடைகள் விவாதத்துகள்ல அதிகமான விவாதத்துகளை நாசமாக்குது, அதிகமான விவாதத்துகள் நாசமாக்குது. மேல்கோட்டம் கரண்டைக்கு கீழே இருக்கிறது, இந்த கரண்டைக்கு கீழே உடுத்துக் கொண்டு என்ன நஜீஸ் எல்லாம் இருக்குதோ ரோட்டு வழிய அந்த நஜீஸை எல்லாம் கொண்டு வந்து அழகா தொழுதுட்டு போறாரு. கவுசலம் அழிச்சு கொண்டிருக்கிறாராம், தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கிறார், தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கிறார். ரப்ப ஏமாற்ற முடியாது, ரப்ப ஏமாறது கிடையாது. நாம் நம்முடைய செயலால் நம்மை ஏமாற்றினோம், அஞ்சு நேரம் நான் தொழுதுட்டேன் என்று தொழுகையை கவுண்ட் பண்றோம், ஆனால் அப்பு அந்த தொழுகையுடைய இருந்து அந்த தொழுகையுடைய நிபந்தனைகள் இருந்து அந்த தொழுகையுடைய சுண்ணத்துகள் எல்லாத்தையும் தான் கவுண்ட் பண்ணுவோம். நான் அஞ்சு நேரம் தொழுதுட்டோம் என்று நாம கவுண்ட் பண்றோம், ஆனால் அப்பு எதை கவுண்ட் பண்ணுறாங்களா, இந்த தொழுகையை நாம் எதிர்பார்க்கும் முறைப்படி இந்த அடியால் செய்து முடித்தான். சுத்தமானவன் பரிசுத்தமானவன் அப்படே எதையெல்லாம் அக்கடையா இருக்கிறோ அதை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சொன்னபடி இருந்தால் அது கபூல், இல்லைன்னா சில விவாதத்துகளை நாங்களே முடிவு செஞ்சு கொள்ளலாம், இது கபூல் ஆகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியில் இருந்தாங்க, ஒருவர் வந்து தொழுதுட்டு போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நீங்க தொழல்ல தொழுந்து போங்கண்டாங்க. அந்த மனிதர் திரும்ப போய் தொழுது விட்டு போகும்பொழுதே நபி அவர்கள் அவர்களை பெரும்போம் அழைத்து சொன்னார்கள், நீங்க தொழல்ல பயிரங்கள் சுசாலி நீங்க தொழல்ல தொழுந்துட்டு போங்கண்டாங்க. மூன்றாவது முறையும் அவர் தொழுந்துட்டு போகும்பொழுதே நபி அவர்கள் அவ்வாறு சொன்னதை கேட்டு சஹாபாக்கள் விளக்கம் கேட்டபொழுது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹு லா யக்பல் ஸலாத ரஜுலின் முஸ்லிம், யார் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழே அணிந்து கொண்டு தொழுவார்களோ
அவர்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள். அது நான் ஒரு குறிப்பிட்ட போக்கா இருந்தாலும் சரி. சாமி அரபிகள் நமக்கு உண்மை இல்லை, நமக்கு உண்மாதி அரபிகள் பேப்பர் நிலத்தில் எடுத்து கொண்டு போனாங்களே நாங்க ஒருத்தா, அது இஸ்லாம் அல்ல, அது கரையாத்தில் அதுவும் கலந்துக்கு கீழே போக முடியாது. நாம் அணியும் பைஜாமா டவுசர் அதுவும் கலந்துக்கு கீழே போக முடியாது. நம்முடைய ஆடைகள் கரண்டிக்கு கீழ் இருக்கும் என்றிருந்தால் அந்த ஆடையுடன் நாம் தொழுகிறோம், தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று. இது இமாமர்களுடைய விளக்கம் அல்ல, இது முஸ்லிம்களுடைய விளக்கம் அல்ல, இது தர்ஜமா அல்ல, இது ஹதீஸினுடைய டைரக்ட் மீனிங், நேரடி கருத்து. அதனால தமிழக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய விவாதத்துகளை ஏற்றுக்கொள்வோம்னா அதில் பேணுதல் மிக்க விவாதத்தாக இருக்கணும். இன்று பத்துவாக்கள் நிறைஞ்சி, இந்த சத்தியம் பேசுறவங்க நிறைஞ்சு போயிட்டாங்க, பத்துவாக்கள் கொடுக்கிறவங்க நினைச்சுட்டாங்க, விவாதத்தில் பல்கலை உள்ளவர்கள் பக்குவம் உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜித் நிரம்பி வழிய தொழுவார்கள், ஆனால் பேணுதலான தொழுகையாளிகள் சிலர்தான் இருப்பார்கள். என்னுடைய உண்மத்துக்கு அல்லாஹ் கடமையாக்கிய முதலாவது கடமை அது அஞ்சு நேரம் சொல்லுங்க. அமல்களில் பக்தி, அமல்களில் பயம், அமல்களில் பேணுதல், அமல்களில் சொல்லுங்களே பேணுதலும் உள்ளச்சமும் கலட்டப்படும் வழக்கம் விவாதம், அதுவும் அஞ்சு நேர தொழுகை. முதலாவது மறுமையில கேள்விகளுக்கு கேட்கிறது தொழுகையை பற்றித்தான். அஞ்சு நேரம் தொழுகிறோம் மாட்டாங்களா, நேரம் வந்தால் அந்த நேரத்தை தொழணும், இதுவும் தொழுகையில முக்கியமான விஷயம். ஒரு முஸ்லிமுக்கு தொழுகையுடைய கடமையுடைய தொழுக நேரம் வந்தால் அவர் உடனடியாக உதுவை அழகாக செய்ய வேண்டும் என்றுதான் ரசூலுல்லாஹி செல்லம் உதுவுடைய பாடத்தை அங்க சுருக்கமாக பேசுறாங்க. முதலாவது இவர் உதவ பரியாசியம் வாழ்க்கையில இது வரலாம். தொழுகையில நாம் பேருந்து அல்ல, நாம்
சமுதாயத்தின் அடிப்படையில என்னோட தொழுகைகள்ல பேருதல் செய்வோம், இல்லைன்னா தொழுகையில பேருதல் இல்லாதவர்கள் தான் நான் முயல வேலை கொண்ட அந்த வயிறு என்ற கடுமையான தண்ணீர் ஓடக்கூடிய அந்த நரகத்தின் ஓடையிலே இருப்பார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார். எனவே தொழுகையில பேருதல் செய்யணும். அஞ்சு நேர தொழுகை எத்தனை மணிக்கு ஒரு மூமின் இன்றைக்கு ஐந்து நேர தொழுகைய ஒரு நேரம் நினைக்கிறோம். பெரிய கலண்டர்கள் மாசால தொழுக நேரம் போடப்பட்டீங்க. சோசியல் மெசேஜ்கள் அஞ்சு நேரம் தொழுக, அது நேரத்து நாளுக்கு நாள் மாற மாற மெசேஜ்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்படி பண்ணிக்கொண்டா அந்த தொழுக நேரங்களை பார்த்து எங்களை அஞ்சு நேர தொழுகையை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். திருமணங்களை சொல்றேன், இது சமூகத்தில் செய்வேன். ஜனாதாவுடைய வீட்டில் ஜனாதா வாப்ப ஜனாதாவாக இருந்தா பிள்ளைகளுக்கு தொழுகை இல்லை. நானூற்று தம்பிக்கு அல்லது சகோதரிக்கு கல்யாணம் திருமண வீட்டில் உள்ளவர்கள் எல்லாருக்குமே தொழுகை இல்லை. சொல்வது பொய்யாக இருந்தால் மிகவும் பக்தியாக ஏனதாக இருக்கும் ஒரு சில குடும்பங்களை தவிர ஏனைய எல்லா குடும்பங்களிலையும் ஒரு திருமண வைபவம் வந்தால் பெண்களுடைய சைட்டை கொஞ்சம் கவனித்து பாருங்க, எந்த பொம்பளைக்கும் தொழுவு கிடையாது. சொல்வே இந்த நிக்காக பரப்பத்தை இருக்காது, அந்த நிக்காக கையில் இருக்காது. இப்படி தொழுக முக்கியத்துவம் இல்லாத ஒரு கடமையாக, கவலையீனம் மிக்க ஒரு கடமையாக, பேணல் இல்லாத ஒரு கடமையாக சமூகத்தில் மாறி இருக்குது. இந்த தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை, அதனுடைய பேணல் மிக்க முறைகளை, அதனுடைய மசாலாக்களை முறையாக விளங்கி படித்து பரமாக்கிறார்களை அறிந்து அதை அழகாக செய்து சீராக முடிப்பதற்கு எல்லாம் நல்லா நம் அனைவருக்கும் தொகுதி செய்வானாக. அல்லாஹ்வுடைய விவாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக, நமது ஆக்களை கபூல் செய்வாயாக, நமது விளக்குகளை சீராக்கிவாயாக, அவைகளை படித்து செய்வதற்கு உதவி செய்வாயாக, அதனை பக்குவத்தை தருவாயாக, விவாதத்துகளை பேணுவதை தருவாயாக, ஹராம் ஹலாலில் இருந்து ஹராம் ஹலாலிலே பேணுதல் சீரக்கிற்கு செய்வாயாக, வாழ்க்கையில் மக்கள் பேணுவதற்கு உதவி செய்வாயாக, வாழ்க்கையில் உங்களுடைய கட்டளைகளை மதித்து உங்களுடைய விளக்குகளை மறுத்து நடந்த நம் அனைவருக்கும் சேவை செய்வாயாக, நமது வாக்களை ஏற்று கபூர் செய்வாயாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அலஹம்துலில்லாஹி.